ஸோ இந்த முதிரை பயிற்சி பண்ணும்போது உடல் சூடு உடனே உங்களுக்கு அதிகமாகி குளிரிலிருந்து விடுபடுறதுக்கு உதவி செய்யும். உங்களுடைய கைவிரல்கள் உங்களுக்கு தற்காப்பாக உடனே கூடவே வந்து உங்களுக்கு உதவி செய்யும். நமக்கு முகம் தெரியாத ஒருத்தர் கூட அந்த குளிர்னால் பாதித்து ஏதாவது அவஸ்தப்படலாம். அப்போ நீங்கள் சடனாக நீங்கள் போய் ஒரு ஹெல்ப் பண்ணலாம். உங்களுக்கு இந்த முதிரையை இப்படி வச்சு உக்காந்து என்னுடைய உடல் சூட்டை இயற்கையாகவே அதிகப்படுத்தி குளிரிலிருந்து விடுபடும் போது ஹெல்த் கஃபே நேயர்களுக்கு வணக்கம். இப்போது இயற்கையான குளிர் வெயில் அப்படிங்கிறது வந்து ரொம்ப நேச்சுரலாக அடிக்கடி வந்து மாறக்கூடிய ஒரு விஷயம். திடீர்னு நம்ம ஒரு பயணத்தில் இருக்கும்போதோ இல்லை சடனாக வந்துட்டு ஒரு நம்ம இருக்கக்கூடிய இடம் வந்து ரொம்ப அதிகமான வெப்பமுள்ள பகுதி, ஆனால் திடீர்னு ஒரு மலை பிரதேசத்துக்கு போயிட்டோம், அந்த மாதிரியான சூழ்நிலையிலையோ நம்மளை அந்த குளிர் அப்படிங்கிறது தாக்கும்போது நம்ம வந்து சடனாக வந்து ரொம்ப பயந்துருவோம், எல்லாம் அஃபெக்ட் ஆயிடுவோம், மென்டலி அஃபெக்ட் ஆயிடுவோம். அந்த மாதிரி இடத்துல வந்துட்டு ஏதாவது நமக்கு வந்து உதவி செய்யாதா? நம்ம ரெண்டு மூணு போர்வை போத்தினாலும் நமக்கு குளிர் அடங்காது, இல்லை சம்டைம்ஸ் வந்து ஒரு ட்ராவல் ட்ரெயினில் போய்கிட்டே இருக்கும், திடீர்னு ஒரு மழை பெய்யுது, ஒரு ஏரியாவை க்ராஸ் பண்ணும்போது மழை பெய்யுது, ரொம்ப குளிர் வந்துருச்சு, நைட்டு வந்து போத்திக்கிறதுக்கு கூட ஒன்றும் இல்லை அப்படிங்கிற நிறையா சிச்சுவேஷனில் லைஃப்பில் இந்த மாதிரி நம்ம மாட்டியிருப்போம். ஸோ இந்த குளிரிலிருந்து நம்மளை காப்பாற்றி உடனேயே உடலை நம்ம இயற்கையாகவே சூடாக்கி நம்மளை வந்து தற்காத்து கொள்ள முடியும் அப்படிங்கிறது ரொம்ப நல்ல விஷயம் இல்லையா? முதிரையில் இந்த மாதிரியான ஒரு தீர்வு உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த முதிரை பயிற்சி பண்ணும்போது உடல் சூடு உடனே உங்களுக்கு அதிகமாகி குளிரிலிருந்து விடுபடுறதுக்கு உதவி செய்யும். இந்த முதிரையோட பேர் வந்து சூரிய முதிரை. உங்களுடைய ரிங் ஃபிங்கர், அதாவது மோதிர விரலை மடக்கி அது மேலே பெருவிரல் இப்படி வந்து வச்சுக்கணும். மற்ற மூணு விரலும் நேராக இருக்கணும். இந்த முதிரை வந்து சூரிய முதிரை அப்படிங்கிறது பேர். இந்த சூரிய முதிரை பண்ணால் உங்களுக்கு ஒரு 5 to 10 நிமிஷத்துலேயே உங்களுக்கு வந்து சடனாக உங்களுக்கு பாடி ஹீட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஒரு குளிரான இடத்துல மாட்டிக்கிறீங்க, உங்களுக்கு வந்து உங்களை தற்காத்துக்கிறதுக்கு உங்களோட கை விரல்கள் கூடவே இருக்குது. நீங்கள் வேறு எதையும் எடுத்துகிட்டு போக தேவையில்லை. நீங்கள் எதுவுமே மறந்து போயிட்டோன்னு நினைக்கிற அவசியம் இல்லை. ஏன்னா உங்கள் கையோடு உங்களுடைய கை விரல்கள் உங்களுக்கு தற்காப்பாக உடனே கூடவே வந்து உங்களுக்கு உதவி செய்யும். ஒரே ஒரு விஷயம், நீங்கள் ஞாபகம் வச்சு அந்த முதிரையை பயிற்சி பண்ணும், அவ்வளோதான். ஸோ இந்த சூரிய முதிரையை நீங்கள் வச்சுக்கும் போது, இப்போது ஒரு ஹிமாலயாஸ் போகிறீங்க, இல்லை ரொம்ப குளிரான ஒரு இடத்துல மாட்டிக்கிறீங்க அப்படின்னா, சடனாக ஒரு குளிர் வந்துச்சு அப்படின்னா உடனே, இல்லை இப்போ நீங்கள் வந்து வெளியிலேருந்து ஒரு ஏசி ரூம்குள்ளே போகிறீங்க, அந்த ஏசி ரூமில் வந்து ஒரு கான்ஃபரன்ஸ் ரூமாக இருக்கும், அந்த மீட்டிங்கில் நீங்கள் பேச வேண்டியிருக்கும். ஸோ ஒரு பரபரான வெளியிலேருந்து போகும்போது இருந்ததுக்கும் உள்ளே போன உடனே சடன் சில்னஸில் உங்களுக்கு வந்து ஒரு படபடப்பாக குளிர் அதிகமாகிற மாதிரி தோணுது. அடுத்த ப்ரெசன்டேஷன் நான் பண்ணணும், ஆனால் எனக்கு குளிர் வந்துருச்சுங்கிற ஒரு பயம் மனசுக்குள்ளே வந்துருச்சு. ஸோ நம்ம டேபிளில் உக்காந்துருக்கும் போதே வந்துட்டு ஒரு 5 மினிட்ஸ் இந்த முதிரையில் அப்படியே வந்துட்டு நான் அந்த டேபிளுக்கு கீழே என்னோடய கைவிரல்களை வச்சு நான் இப்படி வச்சு யாருக்கும் தெரியாமலேயே நான் வந்து இந்த முதிரையை இப்படி வச்சு உக்காந்து என்னுடைய உடல் சூட்டை இயற்கையாகவே அதிகப்படுத்தி குளிரிலிருந்து விடுபடும் போது ஒரு நல்ல கான்ஃபிடென்ஸ் வரும் இல்லையா? அடுத்து நம்ம செய்யக்கூடிய ப்ரெசன்டேஷனை நல்லா பண்ண முடியும் அப்படிங்கிற கான்ஃபிடென்ஸ் வரும். ஸோ ஒரு ஏசி ரூமாக இருந்தாலும் சரி, இல்லை இயற்கையான குளிர் பிரதேசமாக இருந்தாலும் சரி, எங்கே இருந்தாலும் நம்மளுடைய உடல் சூட்டை அதிகப்படுத்துறது மூலமாக நம்ம அந்த குளிர் அப்படிங்கிற விஷயத்துலேருந்து நம்மளை தற்காத்து கொள்ள இந்த சூரிய முதிரை ரொம்பவே உதவி செய்யும். சிலருக்கு வந்து குளிர் ஒத்துக்காது, நம்ம ஃபேமிலியில் இவங்களுக்கு குளிர் ஒத்துக்காது, அதனால இந்த இடத்துக்கு போக வேண்டாம், இல்லை இந்த நாட்டுக்கு போக வேண்டாம், இந்த ஊருக்கு போக வேண்டாம் அப்படின்னு சொல்லி நம்ம அதையெல்லாம் வந்துட்டு இனிமேல் நம்ம இதையெல்லாம் வந்து யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம கையில் சூரிய முதிரை அப்படிங்கிற அற்புதமான ஒரு விஷயம் இருக்குது. இன்னொன்று, போன இடத்துல நம்ம வந்து ஒரு இடத்துல போகிறோம், போகிற இடத்துல வந்து திடீர்னு குளிர் வரும்போது நமக்கு முகம் தெரியாத ஒருத்தர் கூட அந்த குளிர்னால் பாதித்து ஏதாவது அவஸ்தப்படலாம்.
அப்போ நீங்கள் சடனாக நீங்கள் போய் ஒரு ஹெல்ப் பண்ணலாம் அவங்களுக்கு. அவங்களுக்கு வந்து இந்த முதிரையில் அந்த கையை பிடிச்சி வச்சு கொஞ்ச நேரம் அவங்களுக்கு அந்த சில்னஸ்லேருந்து வெளியே வர்றதுக்கு வரைக்கும் கையில் நீங்கள் அந்த முதிரையை வந்து அவங்க கையை நீங்கள் இந்த முதிரையில் வந்து பிடிச்சி வச்சு உங்களுக்கு வந்து உதவி பண்ணலாம். ஸோ நீங்கள் ஒரு முதல் உதவி முதிரையாகவும் அடுத்தவங்களுக்கும் கொடுக்கலாம், நீங்களும் இதை வந்து பயிற்சி பண்ணலாம். ஸோ பயன்படுத்தி பாருங்கள். வாழ்க வளமுடன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.